புதுச்சேரியில் நான் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நிறைய தாராளமாக மக்கள் நிதி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். இந்த கொரோனா தொற்று நோயை ஒழிப்பதற்கு புதுச்சேரி மாநில அரசு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கு தேவைப்படுகிறது, அதற்கு உதவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். தாராளமாக பல அமைப்பைச் சேர்ந்தவர்களும் பல மக்களும் நேர தானாக முன்வந்து நிதி உதவி வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய நடிகர்கள் நடிகைகள் வந்து பல படங்களுக்கான காட்சிகள் இங்கே படமாக்கப்படுகிறது. அதுக்கு தேவையான தயாரிப்பாளர்கள் இங்கே வருகிறார்கள், டைரக்டர்கள்லாம் வருகிறார்கள். இங்கே புதுச்சேரிக்கு வந்து புதுச்சேரி அவர்கள் படம் எடுப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை இங்கே இருக்கிற காரணத்தால் நிறைய வருகிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு உதவ வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கிறது. அதை உணர்ந்து நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 5 லட்சம் ரூபாய் அவர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய அந்த தாராளமான மனம் நம்ம புதுச்சேரி மாநில மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனத்தை நான் சிறப்பாக வரவேற்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மற்ற நடிகர்களும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய இந்த மருத்துவ பரிசோதனை கருவிகள் வாங்குவதற்கு கொரோனா தொற்று நோய்க்காக எங்களுடைய அரசு பணிபுரிவதற்கு உதவுகின்ற வகையில் தாராளமாக முன்வந்து நிதி உதவி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சூழ்நிலையில் அயராது பாடுபட்டு வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ANM-கள், பல தனியார் மருத்துவர்களுடைய மருத்துவ அதிகாரிகள், நம்முடைய அரசில் பணிபுரிகின்ற மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள், காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அவருடைய பணியாளர்கள், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை, துப்புரவுத்துறை, குடிநீர்த்துறை, மின்சாரத்துறை போன்ற அனைத்து துறைகளுடைய பணியாளர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள் எனவிருக்கும். இந்த கொரோனா தொற்று நோயை கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் விரட்டி அடிப்போம் என்று அயராது பாடுகின்ற அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மூன்று பேர்கள் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கிறவர்களில் ஒருவருடைய அவரவருக்கு பரிசோதனை என்று செய்யப்பட்டு அவருடைய மாதிரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நாளை தினம் அதற்கான முடிவு வரும். ஏற்கனவே அவருக்கு கொரோனா தொற்று நோய் பாதிப்பு இல்லை என்று ஒருமுறை எங்களுக்கு அறிக்கை தரப்பட்டிருக்கிறது. இரண்டாவது முறை அறிக்கை அவருக்கு இல்லை என்று வந்தால் அவரும் வீட்டுக்கு அனுப்பப்படுவார். மற்ற இருவருக்கு நாளை தினம் அவர்களுக்கு அந்த உமிழ்நீர் எடுக்கப்படும். அவர்களும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பரிசோதனையின் அடிப்படையில் நமக்கு கிடைத்தால் கண்டிப்பாக அவருக்கும் நோய் இல்லை என்று சொன்னால் அவர்களும் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். ஆனால் இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் நாம் கொரோனா தொற்று நோய் அதிகமாக பரவாமல் தடுப்பதற்கு காரணம் மக்களுடைய ஒத்துழைப்பு. இந்த ஒத்துழைப்பு தொடர வேண்டும். மக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடந்த 2-3 நாட்களாக இந்த 20ஆம் தேதிக்கு பிறகு மக்கள் நடமாட்டம் தெருவில் அதிகமாக இருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். வீட்டை விட்டு தேவையில்லாமல் வெளியிலே வரக்கூடாது. அவர்கள் உழவக்கூடாது, வெளியிலே உழவக்கூடாது. கடைகளுக்கு செல்ல கூட தினமும் கடைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும். அவர்கள் இன்னும் 3ஆம் தேதி வரை, மே 3ஆம் தேதி வரை தங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை, 3-4 நாட்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். வரும்போது முகக்கவசம் அணிந்து கொண்டு வெளியிலே நடமாட வேண்டும். அவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். பொது இடத்திலே வந்து எச்சில் துப்பக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் கட்டுப்பாடு விதித்திருக்கிறோம். வாகனங்களில் வருவது 20ஆக வருவதை தவிர்த்திருக்க வேண்டும். சமூக இடைவெளி இருக்க வேண்டும் என்று சொன்னால் 20ஆக வரக்கூடாது. இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று நோயை முழுமையாக ஒழிப்பதற்கு பாடுபடுகின்ற அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.